வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஸ்நாக் ரெசிபியில் இன்னைக்கு செகண்ட் செஷன். சூப்பரான ஒரு ஸ்நாக் செஞ்சுருக்கேன். என்ன ஸ்நாக்னா, கிட்ஸுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பாப்பர்ஸ். நம்ம வந்து பாப்கார்ன்லாம் சாப்பிட்றோம்ல, அது மாதிரி நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ வச்சு செஞ்சுருக்கோம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான பாப்பர்ஸ், செம்மையான ஸ்டைலு, சிம்பிள் மெத்தட் தான். சரிங்களா, ஈஸி ஸ்நாக். ஜஸ்ட் இதுக்கு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடும். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்புவாங்க. ஓகே, அது தேவையான பொருட்கள் நான் இப்போ செய்யும் போது சொல்லிடுறேன். வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பொட்டேட்டோ பாப்பர்ஸ் அது செய்கிறதுக்கு இதுமாரி பொட்டேட்டோவை துரி வச்சுக்கோங்கல்ல. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்தேன். அது இது ஒரு ஈவினிங்ஸ் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான், கிட்ஸு குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, ஸோ நல்லா துரி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். தேவையான உப்பு, இந்த மாவை கோட் பண்ணுறது, சாரி இந்த உருளைக்கிழங்கு கோட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளோர், ஓகேவா, சோள மாவு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, பொட்டேட்டோ இப்போ நம்ம கார்ன்ஃப்ளோர் கூட போட்டு அந்த மசாலா மிளகாய்த்தூள் உப்பு போட்டு இதுமாரி பிடிக்கிற பதம் வரணும். அப்படிங்களா, நம்ம உருண்டை உருட்டுற பதம் வரணும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே ஒரு எக் வாஷ் பண்ணணும். முட்டையை லைட்டாக இது பண்ணிவிட்டு, அப்புறம் இதுமாதிரி பிரெட் க்ரம்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாத்தையுமே நல்லா இதுமாரி உருண்டையாக உருட்டிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு லைட்டாக பிடிச்சிட்டு எக் வாஷ் பண்ணிவிட்டு எக்லேருந்து எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு இதுமாரி ரவுண்டாக வச்சு பிடிச்சி வச்சிட்டேன். ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஆயில் வந்து ரொம்ப மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும், ஏன்னா இது பிரெட் க்ரம்ஸ் போடுறதுனால உடனே கருகிடும். ஸோ நீங்கள் ஹையில் வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு ஆயில் காஞ்சால் போதும். இந்த ஸ்டேஜில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். ஆயில் ரொம்ப காயக்கூடாது, இதுமாரி மெதுமெதுவாக போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்க, அப்படியே லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க என்ன கிறிஸ்பியாக, வாவ், செமையாக இல்லை? பார்க்க டெக்ஸ்சரே சூப்பராக இருக்கு பாருங்க. ஓகே, வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணலாம். நல்லா சூடாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் மயோனைஸ் இல்லை கெச்சப் அதை தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பட் வெறுமே சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பாருங்க, பொட்டேட்டோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. உள்ள நம்ம துருவி போட்ட அந்த பொட்டேட்டோ, அந்த எண்ணெயோட ஆவியில் எண்ணெய் ரொம்ப குடிக்கல, மேலே நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டு அந்த மாவு இந்த கார்ன்ஃப்ளோர்லாம் போட்டால் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. உள்ள அந்த இது நல்லா வெந்துடுச்சு. சரிங்களா, பொட்டேட்டோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது மாதிரி கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா, இன்னொரு பைட்டு, அமேசிங். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மேலே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறங்க. ஓகே, சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய். ருசிச்சு சாப்பிடுங்க, ரசிச்சு வாழுங்க.